அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயிலுடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997.09% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272.35% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272.34%, இலங்கைக்கு 997 ரூபாயாகவும் உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில் ஒன்றே கால் தினா தான் கட்டணமாக அறிவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 பில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KB, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகள் ஃபர்வானியா, ஜிலிப்ஷு, ஹைதான், ஃபஹில், மங்காஃப், மெஹபூலா, ஃபின்தாஸ், சால்மியா, ஹவாலி, குவைட் சிட்டி, மாலியா முருகாப், ஜஹரா சிட்டி, இது போன்ற வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளில் தான் கட்டணங்கள் மிகவும் கம்மியாக விடுவாங்க. 750 பில்ஸ், 900 பில்ஸ் ஒரு தினார் போல். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வீட்டு குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறவங்க ஒன்றே காலத்தில் தான் அறவிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி பகுதிகளில் அதிகமான எக்ஸ்சேஞ்ச் இல்லாததால் எப்படியுமே ஒன்றே காலத்தினால் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதால் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல பனிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 762 பேஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 722 பேஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 693 பேஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 682 பேஸ். மறுபடியும் 190 பேஸால் அதிகரிச்சிருக்குது. தயவு செய்து இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. விரைவிலேயே 22 தினாருக்கு போயிடும், 22 கேரட் இப்படியே அதிகரித்து போணுச்சுன்னா. அதால் இப்போதைக்கு தங்கம் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த நாட்களில் இதோ ஆரம்பமாகியது. இனிமேல் மூஞ்சை காட்டிட்டு தான் உள்ளே போகணும். புதிய தகவல், உள்துறை அமைச்சகத்தின் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் 8700 பேர் ஒரு வாரத்திற்குள் வருகை தருகிறார்கள் என்பதை கணக்காய்வில் தெரிவித்திருக்கின்றது. குவைத்துக்கான விசா வழங்குதல். அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. தொம்மீன் பொருட்கள் யார்கிட்டையாவது நீங்கள் விலை கொடுத்து வாங்கி பார்க்கின்களில் வச்சு வண்டியில் ஏற்றுறீங்களா, அப்போ ஆப்பு தான் கவனம். மறுபடியும் வந்துட்டாப்ல, இவர் நம்மளை விடமாட்டார். வண்டி நிறுத்துறதெல்லாம் பிரச்சனையாம். எங்கேயுமே வண்டி நிறுத்த முடியாதுன்னா இனிமேல் பாக்கெட்டில் தான் வண்டியை போட்டுட்டு போகணும். வாங்க எல்லா தகவல்களையும் பார்க்கலாம். குவைத்துடைய காலநிலை அவதான மையம், குறிப்பாக குவைத்தில் 50 டிகிரி செல்சியஸ், இது சாதாரணமாக சவுதி அரேபியா, ஈராக், குவைத் இந்த நாடுகளில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இனி வரும் நாட்களில் எப்படியுமே சூடு காலம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது கடைசி காலகட்டம், 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்தோட சூடு குறைஞ்சிரும். அதால் இனி வருங்காலம் ரொம்ப அதிகமான சூடு இருக்கும். அதே போல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்றைய தினம் காற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் தூசியுடன் கூடிய காற்று எதிர்வரும் வியாழக்கிழமை வரைக்கும் தொடரும் அப்படின்னும் காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த திறந்த வெளிகளில் அதிகமான தூசி காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட வஃப்ரா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டிருந்தார், ரொம்ப அதிகமான தூசியாக இருக்குன்னு. அதே போல் வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் வெளியில் நிற்க முடியலை, அப்படியோ கண்ணில் வந்து மூஞ்சிலெலாம் தூசி மணலை வந்து எரியுது, அந்த அளவுக்கு தூசி அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க.
இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய காட்சி வந்து அபு ஃபத்திரா சென்டர்னு சொல்லலாம், ஃபாஹில் பக்கத்துக்கும் குவைத் சிட்டிக்குமே சென்டர். ஆனால் இந்த பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரியான தூசி நிலைமை இருக்குது. அப்போ திறந்த வழிகளில் இதை விட அதிகமாக இருக்கும். தயவுசெய்து அனைவரும் கவனமாக இருங்க. அடுத்ததா, இதுதான் மிக முக்கியமான தகவல், இதோ ஆரம்பித்து விட்டது. சுகாதார அமைச்சகம் இன்றிலிருந்து அமைச்சக அலுவலகம் மற்றும் மத்திய துறைகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் முக இறைகை மற்றும் கை இறைகை சுகாதார அமைச்சகம் தொடங்குகிறது. இனிமே ஃபுல் ஸ்கேன், மூஞ்சை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். மசிறிகளுக்கு சிலிக்கான் ஜெல்லில் ஃபிங்கரை வச்சு கொடுத்து, நான் வராட்டியும் இந்த ஃபிங்கரை வச்சு சேவ் பண்ணிடு, சம்பளம் வந்தது உனக்கு பார்த்து கவனிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்களே போய் இவங்க மூஞ்சை தான் காட்டணும். மூஞ்சை காட்டினா மட்டும்தான் அந்த இதில் வந்து என்ட்ரு ஆகும் சிஸ்டமில். இனிமே ரெடியாக இருந்துக்கோங்க. பணிப்பெண்களும் ஓட்டுநர்களும் அனைத்து அமைச்சகங்கள்லையும் வேலை செய்யக்கூடியவங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா அமைச்சகங்கள்லையும் வரப்போகுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டாரும் கொண்டு வந்துடுவாங்க. ரெடியாக இருங்க. வாகனத்தில் போகக்கூடிய ஓட்டுநர்கள், வேலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியவங்க, அதே மாதிரி வீட்டில் சமையல் செய்கிற பணிப்பெண்கள், இனிமே முன்னாடி மாதிரி அசம்பந்தத்தனமாவெல்லாம் போக மாட்டாங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு 7.5 மணிக்குன்னு நினச்ச டைமெல்லாம் போக முடியாது. கரெக்டாக டான்னு அந்த டைமில் போய் நிற்கணும். அதனால் தயாராக இருங்க. மிகவும் சோகமான சம்பவத்தை மீண்டும் கொண்டு வந்தது ஃபர்வானியா தீ விபத்து. 5 பேர் இறந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதிகமானோர் காயமடைஞ்சு தீக்காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைக்கு அதி தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் அவங்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். மங்காஃபுக்கு பிறகு அடுத்ததாக இந்த தீ விபத்து, சிரியன் கம்யூனிட்டி அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க அபார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் ஹுசைனியாக்கள் உரிமையாளர்களுடன் நேற்றைய தினம் கலந்துரையாடிய பிறகு ஹுசைனியாக்களில் மட்டுமே கொடிகளை நிறுவ முடியும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். தனிப்பட்ட எந்த ஒரு வீடுகளிலேயுமே கொடிகள் வந்து தொங்க விடப்படக்கூடாது, பறக்க விடப்படக்கூடாது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஷியா வீடுகளில் இருக்கிறீங்களா, முன்னாடியெல்லாம் பச்சை கொடி கருப்பு கொடின்னு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க தோரணம் மாதிரி, மேலே வீட்டுக்கு மேலே கொடி வந்து குத்திருப்பாங்க. இதெல்லாம் யாராவது பாபா சொன்னாலும் மாமா வயதானவங்க சொன்னாலும் சொல்லிக்கோங்க. இதுமே இது மம்னு கூடாது, மைசீர் அப்படின்றத சொல்லிக்கோங்க. ஏன்னா வீடுகளில் இனிமேல் கொடி போடக்கூடாது. அதே மாதிரி நேற்றைய முதல் நாள் முகர்றம் எங்கேயுமே செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் இது வந்து சாதாரணமாக கொடிகள் இல்லாமல் சைலண்டாக செலிப்ரேட். இனிதே ஆரம்பமாகும் குவைத்துக்கான வருகை. வதிவிட விவகாரங்களுக்கான பொது நிர்வாகத்தின் உதவி இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் மஷாத் அல் முதாரி, நுழைவு விசாக்களை வழங்குவதற்கான சராசரி வீதம் வாரத்திற்கு சுமார் 8,700 பரிவர்த்தனைகளாகும் என தெரிவித்திருக்கின்றார். வணிக வருகைகளுக்காக சுமார் 2,000 விசாக்களும், குடும்ப வருகைகளுக்காக 2,900 விசாக்களும், சுற்றுலா விசாக்களுக்காக தற்போது 3,800 விசாக்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு வாரத்துக்குள் 8,700 பரிவர்த்தனைகளாக கருதப்பட்டுள்ளது. நுழைவு விசா வைத்திருப்பவர்களிடமிருந்து வருகையின் காலம் வரை முழு அர்ப்பணிப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலான நாட்டினர் வருகை விசாவுடன் நுழைகின்றனர். இது வந்து விசிட் விசா. அமெரிக்கா 1வது, 2வது பிரிட்டன், 3வது துருக்கி, 4வது ஜோர்டான், 5வது எகிப்து, 6வது இந்தியா, 7வது சிரியா. இந்த 7 நாடுகள்லேருந்து தான் அதிகமான பார்வையாளர்கள் குவைத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விசிட் விசா மூலம். இதுக்கு பிறகாவது வந்துட்டு ஒழியாமல் போயிட்டாங்கன்னா நல்லது. அதே போல் அக்காமா இல்லாதவர்கள், இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்குது. இலங்கையர்கள், இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் குவைத்துக்குள்ளே வந்துட்டாங்க, வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காமா அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் ப்ராசஸும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. வரலாம் வாங்க. ஆனால் விசா வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வரப்போகிறீங்களா இருந்தால், அவங்களே ஆல்ரெடியே இப்போ விசா கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா கபில்ட்டோ ஒருக்கா செக் பண்ண சொல்லுங்கள். ஜவசாத்தில் போய் உங்களுடைய பாஸ்போர்ட் கோப்பியை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குதா கிளியர் ஆயிடுச்சான்னு. அதே மாதிரி விசா அப்ளை பண்ண உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ரெடி ஆகிறீங்க அப்படின்னா தயவு செய்து கபில்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் விசா அப்ளை பண்ண போகும்போதே ரெசிடென்சி ஆஃபீஸில் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஏதாவது கேஸ் இருக்குதா, இல்லை கிளியர் பண்ணிட்டாங்களா, பொது மன்னிப்பில் வந்ததை உறுதி பண்ணிட்டாங்களா அப்படின்றத. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே முடிஞ்சிடும். 8ஆம் மாதத்துக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஆனால் இப்போதைக்கு
எமர்ஜென்சியாக வரணும் அப்படின்ற நிலையில் இருக்கிறீங்கன்னா செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் வந்துட்டு திரும்பி போனாங்க, கேஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்றதால. கிளியர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு செகண்ட் கூட போகாது, ரெசிடென்சி ஆஃபீஸில் ஜஸ்ட் செக் பண்ணினாலே தெரிஞ்சிடும். பொது மன்னிப்பில் போனவங்க இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் ஈராக் நாட்டு உள்துறை அமைச்சரை சந்தித்தார். நேற்றைய தினம் குவைத்துக்கு வருகை தந்தார் ஈராக் நாட்டின் உள்துறை அமைச்சர். என்னடா திடீர்னு இந்த தகவலை கொண்டாருன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே இந்த தகவல் கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய தகவல் தான். ஏற்கனவே ஆல்ரெடி சவுதி நாட்டவர் ஒருவர் குவைத் நாட்டவர் ஒருவரை சுட்டு கொண்டாங்க ரீசண்டாக ஈராக்கில் வச்சு. பழைய பிரச்சனை, சதாம் பிரச்சனை வந்து இன்னமும் ஒரு முருகல் நிலையிலேயே தான் இருந்துச்சு. இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையான தன்மை இல்லாம தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா இந்த மாதிரியான சூழல்களை பார்க்கும்போது இனி வரும் காலங்களில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இந்த நாட்டுக்கு கிடைக்கட்டும். இந்த நாட்டு மக்களும் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த நாட்டில் வாழட்டும். இன்ஷாஅல்லாஹ் இதுக்கு பிறகாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க துவா செஞ்சுக்கலாம். استقبل النائب الاول لرئيس مجلس الوزراء ووزير الدفاع ووزير الداخليه الشيخ فهد يوسف سعود الصباح امس الاحد في مطار الكويت الدولي وزير الداخليه في جمهوريه العراق الشقيق الفريق الركن عبد الامير الشمري والوفد المرافق له. وقالت الاداره العامه للعلاقات والاعلام الامني بوزاره الداخليه في بيان صحفي ان الزياره تهدف الى بحث سبل تعزيز العلاقات الأمنية وتوسيع آفاق التعاون والتنسيق بين البلدين وتفعيل الأحكام الواردة في مذكرة التفاهم والتعاون الأمني بين الجانبين الكويتي والعراقي، خاصة في مجال تبادل المعلومات والخبرات بما يحقق الأمن والاستقرار لكل البلدين. حضر مراسم الاستقبال سفير جمهورية العراق لدى دولة الكويت المنهل الصافي ووكيل وزارة الداخلية الفريق الشيخ سالم نواف الأحمد الصباح. نتحدث عن محبولة فوتيغل واغن نرتملت التيبي بات تديرنا தீப்பற்றி எரிந்ததால் பல வாகனங்கள் தீக்கரையாகி இருக்கின்றன. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை, ஆனால் பல வாகனங்கள் தீயில கருகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறிப்பா பாத்தீங்கன்னா வாகனங்களுக்குள்ள இந்த லைட்டர்ஸ் வைக்கிறது, பர்ஃபியூம், பவர் பேங்க், சார்ஜர் ஏதாவது வைக்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு சில பொருட்கள் தீ விபத்துக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் வண்டிக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா வண்டி தீப்பிடிக்கும். வாகன ஓட்டுநர்களே தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லைட்டரோ அல்லது பர்ஃப்யூமோ ஏன் தண்ணி பாட்டிலோ கூட டேஷ் போர்ட்லேயோ அல்லது கீழேயோ வைக்காதீங்க. அதில் கூட உருகி தீ பிடிக்கலாம், அந்த அளவு வெப்பநிலை இருக்குது. ரொம்ப கவனம். அதே மாதிரி சால்மி வீதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கிலும் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இதுவும் கூட சாதாரணமாக ஏதாவது ஒரு லைட்டரோ பாடி ஸ்ப்ரேயோ தீப்பற்றக்கூடிய ஏதாவது ஒன்று இந்த வெயிலுக்கு இருந்து வெடித்த பிறகு தான் இப்படியான தீ விபத்து ஏற்படும். தயவு செய்து கவனமாக இருங்க. அடிக்கடி தீ விபத்து பதிவாகிட்டே இருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அனைவரையும். இதோ அடுத்த சம்பவம். வாகனத்தில் தொம்மீன் பொருட்கள் ஏற்றுவதை வீடியோ எடுத்து உள்துறை அமைச்சகம் மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு அனுப்பிய ஒரு நபர். பாருங்க, குவைத்திகள் வந்து வெளிநாட்டவர்களுடைய வண்டியில் பொருட்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, இது சீரா மாய் சீரா என்ன நடக்குது அப்படின்றத ஒரு நபர் வீடியோ ஒன்று எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் அனுப்பியிருக்கிறாரு. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை பொதுவெளிகளில் பார்க்காதீங்க. ஏற்கனவே மசிரியர்களால் பிரச்சனை, அதே மாதிரி நம்மளில் ஒரு சில முட்டாள்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதால் பிரச்சனை. யாராவது லொட்டா நிறைய 20-30 கார்கோவில் போட்டு மாட்டிக்கிறாங்க, அதால் பிரச்சனை. இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ இது கார்கோ போடுறதே பெரிய ரிஸ்க்காக இருக்குது. இந்த நாட்டுக்குள்ளே கை மாத்துறதும்
ரிஸ்க் தான். நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் நின்று இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்கும்போது பிடிப்பட்டீங்களோ வண்டியோடு சேர்த்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனம். ஏன்னா இது வந்து இல்லை நாங்கள் கார்கோ போடலை, இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ இங்கே தங்கி இருக்கிறோம், எங்களுக்கு சமையலுக்கு சாப்பாட்டுக்கு உபயோகத்துக்கு அப்படின்னு சொன்னாலும் நோ சான்ஸ். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த பொது வெளிகளில் வச்சு இந்த மாதிரி தொம்மீன் பொருட்கள் ஏற்றாதீங்க. அடுத்ததா, உலகிலேயே மிகவும் துர்நாற்றமான பகுதி என்று புகழுக்குரிய பெயரை கொடுக்கலாம் ஜிலிப் ஷூக் பகுதி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. லெபனானுக்கு அடுத்தது இப்படி குப்பையா இருக்கிறது ஜிலிப் ஷூக். আমাদের বিল্ডিং আল সামসার বিল্ডিং, এটা এটা হাসা ভার্সিটি. நாட்டிற்குள் நாடு, நாட்டிற்குள் நாடு, ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு இருக்குது அப்படின்னா அது வந்து ஜிலிப் சூக்குக்கு அந்த பெருமை சேரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எல்லா சட்டவிரோத செயல்பாடுகளும் நடக்குது ஜிலிப் சூக்கில். அதே மாதிரி தான் ஜிலிப் சூக்கை பொறுத்த வரையில் ஜிலிப் சூக்கில் இருக்கிறவங்களும் பலவிதமான அசௌகரியங்களை தொடர்ந்தும் முகம் கொடுத்து வராங்க. துர்நாற்றம், குப்பை கூளம், பல பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் எதிர்வரும் காலங்களில் ஜிலிப் சூக்கை மொத்தமாக முற்றுகையிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முற்றுகையிட்டுருவாங்க, ஃபுல்லாகவே சுற்றி வளைப்பு நடத்தி அந்த ஏரியாவே சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரஸ்டான பகுதியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய காட்சி, சாதாரணமாக இந்தியாவில் கூட இலங்கையில் கூட இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப அரிதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கும். குவைத்தில் இவ்வளவு டெவலப் ஆகிய நாட்டிலேயே இருக்குது பாருங்கள் நிலைமையை. அடுத்ததா, அப்பூச்சி நம்மளை விடமாட்டார் போல தான் இருக்குது. வாகனங்கள் ஃபாகையில் கத்தா நான்கில் வாகனங்களை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியலை. பொது வெளிகளில், அதுவும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத இடத்துல தான் வண்டிகளை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுவும் போடக்கூடாது அப்படின்னா அப்போ எங்கே தான் போகிறது? வாகனத்தை தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா போக முடியும்? தலையில் வச்சுக்கிட்டா தூங்க முடியும்? والله اشكر كل كويتي مواطن خفير يطلع شوف الساحه نظفوها. شكرا يا وزاره الداخليه، شكرا شكرا يا وزاره الداخليه. هذه صوب قطعه 4، شوف نظفت الساحه. بس ما يعني صراحه اقول لك بكل صراحه، الهافلوري يا اخي يلعبون لعبه معانا، لعبه الدك والديايه. شوف وين حطوهم الهافلوريات، حطوهم هناك يا جماعه. ما يصير، ما يصير يا جماعة، ما يصير، والله ما يصير يا جماعة. خلق صوبكم، تعرف شنو صوبكم؟ ها؟ تعرف شنو صوبكم يا جماعة؟ تربية أساسية. بناتنا هني بالتربية الأساسية والهفرورياتنا كلهم ساكنين سكن العزابة، ساكنين سكن العزابة يا جماعة. ما يصير هذا الهفلوري وهذا المستوصف، ما يصير. يا البلدية قدمنا لكم شكاوي والمواقع وراح أنزلها، وراح اقولها يا وزيره طالعي يا مدير البلديه. شوف ما في رد، يقولون ان شاء الله ما يجون. الحين صار لهم تقريبا 20 يوم هم الداخليه بقياده العقيد يوسف القطان وافراده دوريه الامن، نظفوا الحرائق، نظفوا كل شيء. بس اقول انا يا وزيره، اللي ما بيشتغل من البلديه المدره يمشون خلاص، غيريهم، ما يصير، ما راح يمشون خلاص، انتهت مدتهم. يعطيكم العافية يا البلدية. شوفوا شوفوا شوف الجماعة حولوا من الساحة، من الساحة يكونوا ذكية. شوفوا انقطوا سياراتهم، قطوا سياراتهم عند التربية الأساسية، ما يصير الداخلية. جزاها الله خير، ما سووا شالتهم من الساحة. شوف حطوها، حطوها عند التربية الأساسية مالت البنات يا بلدية. شفت شلون ولا الساحة اللي هناك فضوها، هذا عند مستوصف فاحيل جديد. شوف شلون يا بلديه، شوفي شوف السكاريب، شوفي. اتمنى يا بلديه، اتمنى من كل قلبي انكم شوي تحركون. دزنا لكم كم مره، دزنا لكم وايد، دزنا لكم ماكو فايده. என்னத்த சொல்ல. அடுத்தது அம்கரா பகுதி, ஜஹரா கவர்னரேட். அம்கரா பகுதிகளிலும் அதிரடியான சோதனைகள் விரைவில் வரும். இதோ ஏரியாவை பார்த்துக்கோங்க, இந்த ஏரியாவில் தான் வரப்போகுது. بعض الاحيان نشوف لنا مشاهد وكأن القانون غير موجود بتاتا. هذا المكان تحديدا خلف سكراب مغرة،
يعني المنطقة اللي نقدر نسميها المنطقة البرية خلف هذا السكراب. السكراب طبعا هو مكان منظم من قبل كان لأحد الشركات، الآن صار في عملية إخلاء معينة وإخلاء جزء منه، ولكن لما نمشي في هذا البر نشوف هذه المساكن. تصوروا أن هذه العشيش اللي أنتم تشوفونها، مع أن في ناس وايد قالوا ما في عشيش بالكويت، هذا شنو المنظر؟ هذه العشيش اللي احنا نتكلم عنها والعشوائيات. هني ناس ساكنين مثل ما انت ساكن في بيتك، هم ساكنين هني. منو هذول؟ شنو إقاماتهم؟ شنو هم؟ شنو انتماءاتهم؟ ما ندري. شنو يسوون في هذه الأماكن؟ ما ندري. ولكن وجدنا من خلال هذه الجولة بأن هناك واحد منهم حاط له مصنع للكرفانات أو هذه البيوت المتنقلة. مصنع يعني أنت كمواطن كويتي الآن تقدم على الهيئة العامة للصناعة وخش بكذنك يلا إنهم يعطونك ريج حلو بعد ما يوافقون عليك. لكن الأخ هني ترك كل هذا وعمل هذا المصنع مثل ما أنتم شايفين الآن في التصوير. هذا مصنع متكامل صنع بهذول ويبيعهم على أملاك الدولة، لا أجار ولا ضريبة ولا أبد، ماكو أي شيء ولا رسوم. نتمنى من بلدية الكويت متابعة هذا الأمر والقضاء على هذه العشيش والعشوائيات هذه. ما ندري شنو اللي داخلها، هل هم مواطنين، هل هم وافدين، هل هم يعني طبعا ترخيص ما في، يعني خذها مني أنا أقول لك ما في ترخيص، بس شنو هذا المنظر العشوائي اللي قاعد يصير احنا ما ندري. أرتدى رابيا كتا إيرند، இந்த கத்தா இரண்டுல ராபியாவில் இதை மாதிரியான சூழல் வந்து தொடர்ந்துமே இருக்குது, உடனடியாக செக் பண்ணுங்க அப்படின்னு அடுத்த வீடியோ காட்சி. ராபியா கத்தா இரண்டு. والله يا اخي مصيبه، كذا مره نصور تجي البلديه وتجي وبعدها فتره تجي بالونشات وتشيل وبعدها فتره ويردون. شوفوا يا جماعه حتى ما في مجال تدش، شوفوا كلها شاحنات، كلها مؤجلين، شوفوا ونشات شاحنات سيارات يخوت تكاسي سيارات مدعومه باصات الى من يهم الامر، الى اخواننا في البلديه واخواننا في الداخليه الله يجزاهم خير. البراحه هذه كلها سيارات، لو يعني شوف بالليل ظلمه الواحد يخاف يدش، لو تصير حريقه حريق بسيط يمكن يولع بالسيارات هذه كلها. شوف هذا مسجد قطعه 2 يمنع بلديه الكويت، شوف ايش حاطين قبل يوم شالهم، يمنع وقوف المركبات والمعدات الثقيله. هذه شنو؟ هذه كلها مركبات معدات ثقيله. شوفوا صف صفين 3 4 5 شوف من الى البلديه والداخليه جزاكم الله خير. وانشاءات سيارات متراكمه فوق بعض بالبراحه، البراحه هذه قبل ايام الطفوله كنا نلعب فيها وكنا نفرح ونلعب كوره وكانت فيها مناسبات نحط خيام افراح، لكن الحين صارت؟ وكذا مره يشيلون هم يردون ثاني مره. ومنا الى البلديه والداخليه جزاكم الله خير. வீடியோ போட்டா தான் வேலை நடக்கும் அப்படின்றது குவைத் குடிமக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதிகாரிகள் வீடியோ போட்டே வேலை வாங்குறாங்க. என்ன நம்ம வீடியோ போட்டா தான் யாரும் பார்க்கறதும் இல்லை ஷேர் பண்றதும் இல்லை. அரசாங்க அதிகாரிகளுக்கு எவ்வளவுதான் கிழிச்சு போட்டாலும் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் சேர்றதே இல்லை. அதுக்கு ஆக்கள் பார்க்க வேணாமா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரோடையாவது எதையாவது ஒன்று போட்டால் பார்ப்பாங்க ஓடி வந்து. இதுதான் நிலைமை இப்போதைக்கு. ஆனால் இவங்களுடைய வீடியோ நல்லாவே பதிலளிக்குது. இப்போ நான் போட்ட வீடியோக்களில் நாளைக்கு அல்லது இன்றைக்கு சாயந்தரமே அல்லது நாளைக்கு பதிலடி கிடைக்கும். அதில் அதிகாரிகள் வந்து இதை சுத்திகரிப்பு பண்ணுறதை உடனே அவங்களுக்கு அப்பீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோக்களை கொண்டு வரது மக்களே தயவுசெய்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிக்குவீங்க. அதே மாதிரி வாகனங்கள், ஏன்னா குறிப்பாகவே இது வாகன டார்கெட் தான். அப்போ எங்கே தான் போய் வாகனத்தை நிறுத்துறது? வாகனத்தை சுருட்டி அந்த ஏதோ ஒரு படம் ஒன்று பார்த்துருக்கேன், அதில் ரிமோட்டை தட்டி அப்படியே வண்டியை சின்னதாக்குவாங்க. அது மாதிரி வண்டியை சின்னதாக்கி பாக்கெட்டில் போட்டு போக முடியும்? என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எங்கே போய் தான் இதை சொல்கிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.